இந்த கொரோனா வைரஸ் ஊரடங்கு ஒத்துற உலகமே ஆடி அடங்கி போச்சு. இன்னும் கூட அந்த நோய் பாதிப்பு இருக்குது. ஆனால் ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு இந்தியாவிலே ஆளுங்கட்சி விட மக்களுக்கு அதிகமாக உதவி செய்து பசி போக்கிய ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், ஒன்றிணைவா மக்கள் சேவை மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உணவு கொடுத்து மருத்துவ உபகரணங்கள் கொடுத்து எவ்வளவு உதவி செய்து இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் எத்தனையோ 1000 கோடிகள் ஜாதி பெயரை சொல்லி சம்பாதித்த அன்புமணி ராமதாசோ, டாக்டர் ராமதாசோ, இந்த ஊரடங்கு கொரோனா வைரஸ் ஊரடங்கு உத்தரவு நேரத்திலே அந்த ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்திருந்தது அப்பொழுது எத்தனை வன்னியர்கள் குடும்பத்திற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள், இதை டாக்டர் ராமதாசோ, அன்புமணி ராமதாசோ சொல்ல முடியுமா? இப்ப தேர்தல் வந்த உடனே இவங்க கூட கூட்டணி போலாமா, அவங்க கூட கூட்டணி போலாமா, நீங்க எத்தனை சீட்டு குடிப்பீங்க, நீங்க எத்தனை சீட்டு குடிப்பீங்க, சீட்டு கூட ஒரு பக்கமா இருக்கட்டும், நீ எவ்வளவு சூட்கேஸ் பணம் கொடுப்பேன், நீ எவ்வளவு சூட்கேஸ் பணம் கொடுப்பேன், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் கொர்ராடை மந்தை போல் அவர்கள் பின்னாலே போவதுதான். கொர்ராடை மந்த ஒரு ஆடு எப்படி போகுது அப்படிதான் பின்னால் எல்லாம் ஆடு போகும். அந்த முன்னாள் 2 ஆடு போகுது, டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் அவங்க எங்க போனாலும் போறமே. நாளைக்கு ஏடிஎம்கே கூட கூட கூட்டணி போனா ரைட் ஓகே, நாளைக்கு டிஎம்கே கூட கூட்டணி போலாமா ரைட் ஓகே, நாம தனித்து நிக்கலாமா ரைட் ஓகே, சரி புதிய கட்சியோட கூட்டணி சேரலாமா ரைட் ஓகே, ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி சேரலாமா ரைட் ஓகே, சரி எல்லாரும் போய் கிணத்துல விழுந்துறீங்களா ரைட் ஓகே கிணத்துல விழுந்துடுறோம், சரி எல்லாம் போய் கடலை குச்சிடுறீங்களா ரைட் எல்லாம் போய் கடலை குச்சிடுறோம், எல்லா தீக்குள் செத்து போறா எல்லா தீக்குள் செத்து போறோம், நானே புள்ள மட்டும் ஜாலியாக தைலாபுரம் தோட்டில் சும்மா ஜில்லு 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 நாங்கள் சந்தோஷமா 1000 கோடிகள் பணம் வச்சுக்கிறோம், நீங்கள் மட்டும் ரோட்டு வாங்கடா அவங்கள அடமானம் வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம் சொல்லி இப்படி நமது சமுதாய மக்களை, நம் வன்னியர் சமுதாய மக்களை அடமானம் வைத்து ஒரு 2 பேர் பிழைத்து கொண்டிருக்கிறார் அப்பனும் மகனும் டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் என்று சொன்னால் இதை எத்தனை நாட்கள் இன்னும் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் ஏமாறப் போகிறார்கள் என்று உண்மையிலே தெரியவில்லை. உண்மையிலே தெரியல. நீங்கெல்லாம் வந்து திமுகல சேர்ந்துருன்னு சொல்ல வரல, நான் தளபதி ஸ்டாலினுடைய தொண்டன், தளபதி ஸ்டாலினுடைய தொண்டன், நீங்கெல்லாம் வந்து திமுகல சேர்ந்துருக்கும் சொல்ல வரல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் குறை சொல்வதற்கு தலைவர் கலைஞரை, தலைவர் கலைஞரை மட்டும் குறை சொல்வதற்கு டாக்டர் ராமதாசுக்கு தகுதியே கிடையாது. அன்புமணி ராமதாஸ் கலைஞர்னு பேர் உச்சரிப்பதற்கும் தகுதி கிடையாது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு வன்னியர் சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடியவர் டாக்டராக, இன்ஜினியராக, வக்கீலாக, உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு நீதிபதிகளாக, வெளிநாடுகளிலே மிகப்பெரிய இன்றைக்கு அதிகாரமான ஒரு பலமான ஒரு பொறுப்பிலே இன்னைக்கு அரசாங்கத்தில் உயர் அதிகார பொறுப்பில் இன்னைக்கு இருக்கிறார்கள், இன்னைக்கு படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது, மருத்துவம் கிடைக்கிறது என்று இடஒதுக்கீடு இருக்கிறது, இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே வன்னியர்கள் இன்றைக்கு தலைநிமிர்ந்து நிற்கிறார் என்று கேட்டால் அதற்கு காரணம் மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட், வன்னியர் சமுதாயத்தின் மக்களே மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிலே சேர்த்த இந்த உலகத்தின் ஒரே தலைவர், இன்றைக்கு ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினா கடற்கரை ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். எனவே திமுக நீங்க கூட சொல்லக்கூடாது, அது என்ன அவங்க திமுக கூட்டணி வரத்துக்கு பேசி நிற்கிறாங்க, அது எதுன்னு பத்திரிகையில் செய்தி பார்த்தேன், அது எனக்கு தேவையில்லாத விஷயம், அது தலைமை முடிவு பண்ண போகுது, ஐ டோன்ட் லைக் டு போக் மை நோஸ் இன் மை பார்ட்டி பர்சனல் இஷ்யூஸ், அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இவன் எங்கடா திமுக கிட்ட கூட்டணி வந்துட்டு நம்மளை வந்து உயிரெடுக்க போறான்னு சொன்ன உடனே போற திமுகனுடைய கடைக்கோடி தொண்டை வரைக்கும் சமூக வலைத்தளையில் ஐயோ தலைவரே வேணவே வேணாம், வேணவே வேணாம், ராமதாஸ் வேணவே வேணான்றான், ஏடிஎம் கலைகிற தொண்டர்களும் அதான் சொல்றாங்க நமக்கு ராமதாஸ் வேண்டவே வேண்டாம், ராமதாஸ் வேண்டவே வேண்டாம், ராமதாஸ் வேண்டவே வேண்டான். ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கே சூழ்நிலை என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கூட்டணி வேணும். எனவே இன்றைக்கு தேர்தல் நெருங்கிவிட்டது என்கின்ற ஒரே ஒரு காரணத்தால் இன்றைக்கு வந்து 20% போராட்டம் நடத்தினா இப்ப என்ன பண்ண போற, திரு இளைஞனை கொண்டு போய் போராட்டம் நடத்தி ரோட்ல இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி திரு ரோட்ல போட்டு பஸ்ஸை கொடுத்து அந்த இளைஞன்லாம் இப்பதான் படிச்சிருக்கான், கொண்டு போய் ரோட்ல விட்டார், அந்த இளைஞன்லாம் படிச்சிருக்கான், அந்த படிச்சிரு இளைஞர்லாம் தெரியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அவனை அலைய வச்சு அவனை நடுரோட்டில் விட்டு பஸ்ஸை கொளுத்தி தேர்தல் நேரத்தில் தேர்தல் இறங்குது, இப்போ வேற கொரோனா வைரஸ் ஊரடங்கு உத்தரவு வேற, இன்னும் அந்த நோய் போடல, இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அவன் மேலே அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு அவன் மேலே கேஸை போட்டு அவன் மேலே எஃப்ஐஆர் புக் ஆகி அவன் வாழ்க்கை அதோடு முடிச்சு அவன் எந்த வேலைக்கு அவன் போகிற மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்லாம் அவர் நடத்த மாட்டார், யானை வருது பூனை வருது புலி வருதுன்னு சொல்லுவார், ஆனால் எதுவும் வராது, சும்மா ஒரு பிளாக்மெயில். அவர் யார்கிட்ட இப்போ பேரம் பேசுறாருன்னு எனக்கு தெரியல, அவர் யார்கிட்ட பேரம் பேசினிக்கிறாருன்னு, அவர் அந்த பேரம் ஒத்து போனோம், அவருக்கு பணம் வேணும், அதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறாரு, ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது. ஏற்கனவே வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் போய் வன்னியர் சமுதாயத்திற்கு வந்து டாக்டர் ராமதாஸ் மட்டும் ஒன்றும் ஒட்டுமொத்தமாக குத்தகை கெடுக்கல, வன்னியர் சமுதாயத்தில் பல தலைவர் இருக்கிறார்கள், இப்போ ஜெயகுருடைய மகன் வந்துட்டார் ஒரு இளம் தலைவனாக அந்த சமுதாயத்தில்,
அதே போல் ஏற்கனவே தமிழர் வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவரான வேல்முருகன் இருக்கிறார், இன்னும் பலர் இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் போய் முதலமைச்சரை பார்த்துட்டு 15% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டுட்டாங்க. வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு அவங்க கேட்கறத கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அதற்கான வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்திலே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று அன்புமணி ராமதாஸ் கூட கேட்கவில்லை. இதுதான் சொல்ல வருகிற செய்தி. பாராளுமன்றம் லோக்சபால வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டவர் யார் தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு எதிரியாக எனக்கு கருதக்கூடிய சிதம்பரமுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தொழில் திருமாவளவன் வன்னிகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். எங்கே? நாடாளுமன்றத்திலே, லோக்சபால. ராஜ்யசபால நீ கேட்டியா அன்புமணி? இதை ராஜ்யசபைக்கே வரதில்லையே, இதை ராஜ்யசபைக்கே வரதில்லையே. பதவி மட்டும் வாங்கி போயிட்டீங்க. இன்னைக்கு அந்த சிஎம் வந்து ஒரு பரிசீலனை இருக்கிறார், கொடுக்கலாமா வேணாவான்னு சொல்லி இன்னைக்கு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிற மாதிரி சொன்னாங்க எங்கள்கிட்ட. இந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கும் ஓட்டு வேணும் இல்ல. இந்த 15% எங்கடா வந்து வன்னியர்களுக்கு, வன்னியர் சமுதாயத்தின் தலைவர் அதுல இவர் வரல, அந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய சமுதாய சமூக அந்த சங்கங்கள் இருக்குது அதுல ராமதாஸ் வரல. அதுல அது ஒருவேளை இவங்க கொடுத்ததுல எங்கேயாவது எடப்பாடியார் வந்து 15% ஏற்கனவே தளபதி வேற வேண்டுகோள் எடுத்திருக்காரு. இந்த 15% எங்கன்னா கொடுத்துட்டாங்கன்னா பேர் அவங்க தட்டின்னு போயிடுவாங்க. நாளைக்கு எதை வச்சுட்டா நம்ம ஜாதிக்காரன் ஓட்டு கேட்கறதுன்னு சொல்லி வாடா. ஆனா ஒண்ணு, நம்ம சமுதாய வன்னியர் சமுதாய மக்கள் எப்படின்னு கேட்டா ஆடு கசாப்பாடுக்காரனை தான் நம்பும், ஆடு கசாப்பாடுக்காரன் தான் நம்பும். நீங்களும் அவரை தான் நம்புறீங்க. இப்ப எடுத்துன்னு போய் சப்போஸ் அந்த போராட்டம் நடந்து எடுத்துன்னு போய் ரோட்ல விட்டு ஆர்ப்பாட்டம் போட்டு வெட்டி கிட்டி எல்லாம் பண்ணா எல்லாம் போலீஸ்காரெல்லாம் பார்த்தோன்னா கையில வேலையில போட்டினா வாயில வந்து பொறிகளிலே சாப்பிடுவாங்க, கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணா ஒரு பஸ்ஸை கொளுத்துனா லைஃபே போச்சு. ஒரு கவர்மெண்ட் பஸ் கண்ணாடி வச்சா பிப்படி ஆக்ட், லைஃபே போச்சு. யாரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது. இப்பவே பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் என்ன தவறான முறையில வளர்த்திருக்காங்க தெரியுமா? போய் கிராமத்துல பார்த்தா அவனும் அந்த பண்ணி போட்டுன்னு வீரப்பம் படம் ஒண்ணு போட்டு, வீரப்பம் பொண்டாட்டிக்கு சோத்து வழி இல்லாம இருக்குது. வீரப்பம் படம் போடுறீங்களா நீங்க? வீரப்பம் பொண்டாட்டி முத்துலட்சுமி சோத்து வழி இல்லாம இருக்குது. இவங்க வீரப்பம் படம் போடுறாங்க, வீரப்பம் படம் போட்டுன்னு அந்த பசங்க போட்டு உட்காந்துக்கிறேன். அதுகளை என்ன அது, அதுல வந்து ஒருத்தன் கேக்குறான், எப்படி வந்து நமது வன்னியர் சமுதாயத்தில் இளம் சமுதாயத்தை எப்படி கெடுத்து வச்சுக்கிறான்னு பாருங்க. அதில் ஒருத்தன் கேட்குறான், ஒரு பையன் வாட்ஸ்அப்பில் ரொம்ப வைரலாக போச்சு. அந்த பையன் கேட்குறான், ஒரு பண்ணின் போட்டுன்னு செட்டினது நெருப்பு வர மாதிரி வீரப்பன் படம் போட்டுன்னு, ஏங்க எங்கள் ஐயா டாக்டர் ஐயா ராமதாஸும் எங்கள் டாக்டர் சின்னையா அன்புமணியும் அவங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டு MBBS படித்தாங்க, அதனால் அவங்க டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் அம்பேத்கருக்கு டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர்னு போடுறாங்களே, டாக்டர் அம்பேத்கர் 5 வருஷம் போய் எந்த MBBS காலேஜை படித்தாரு? எப்படிங்க அவர் டாக்டர்னு போடலாம்? எங்கள் அன்புமணி ஐயாவை எங்கள் ராமதாஸ் ஏதானங்க டாக்டர்னு போடணும்னு அவன் கேட்குறான்னா, அவனை எந்த அளவுக்கு அவனை எந்த அளவுக்கு தயார் பண்ணி அவன் மூளை வளராத மாதிரி அவனை எவ்வளோ ஒரு ஒரு மூட நம்பிக்கையா, எவ்வளவு ஒரு அறிவு இல்லாத மாதிரி எப்படி ட்ரீட் பண்ணி எப்படி வளர்த்து வச்சுக்கிறான் பாருங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற நமது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மாணவ சமுதாயத்தை அவனுக்கு டாக்டரேட், அம்பேத்கருடைய டாக்டரேட்டுக்கும் MBBS டாக்டரேட்டுக்கும் வித்தியாசம் தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு அறிவு, அறிவில்லாமல் அவங்கள வந்து வளர விடாம அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி தவறான பாதைக்கு கொண்டு போறாங்க. இதை வந்து இளைஞர்கள் உணர வேண்டும். கிராமத்துலனா நான் கிராமத்தில் உங்களை நான் படிக்காதவங்க, எல்லார் கையில போன் இருக்குது, எல்லார் கையில வாட்ஸ்அப் இருக்குது. எனவே நீங்க யாரும் பாட்டாளி மக்கள் கட்சி போகாதீங்க, ராமதாஸ் பின்னால போகாதீங்க, அன்புமணி ராமதாஸ் பின்னால போகாதீங்கன்னு சொல்றதுக்கு நான் வரல. நான் கேட்கற கேள்வி என்னன்னா, அவங்கள கேள்வி கேளுங்க. இப்ப திமுக பொதுக்குழு செயற்குழு கேள்வி கேட்பாங்க, நீங்க பண்றது சரியில்லை ஆலோசனை கேட்கறாங்க. இப்ப திமுக தேர்தல் குழு எப்படி அமைக்கலாம்னு போய் ஊர் ஊரா போய் ஆலோசனை கேட்கறாங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு குழுவை போட்டு, அண்ணன் TR பாலு, அண்ணன் திருச்சி சிவா, இப்படி ஒரு குழுவை போட்டு அந்த குழுவெல்லாம் போய் இன்னைக்கு ஊர் ஊரா போய் கட்சிக்காரையும் மக்களையும் பொதுமக்களும் சந்திச்சு உங்களுக்கு என்ன கோரிக்கை சொல்லுங்கன்னு இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் தேர்தல் அறிக்கை வெளியிடுறோம். தேர்தல் அறிக்கைக்கு எதுவுமே கேட்காம அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க அவங்கள நம்பி போயினே இருந்தா நம்ம சமுதாயம் வந்து ஒன்னு சொல்லிட்டா நம்ம இப்படியே கீழே தான் இருக்கணும். அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் பேச்சு கேட்டுனா இப்படியே கீழே தான் இருக்கணும். தேர்தல் நேரம் வரும், தேர்தல் வரும்போது, தேர்தல் வரும்போதெல்லாம் அவங்க மக்களை ஏமாத்துவாங்க. மக்களை ஏமாத்தி நம்மளை காமிச்சு அவன் பணக்காரன் ஆயினுக்கிறான், அவன் பணக்காரன் ஆகிறாங்க. நம்ம போய் என்ன பண்றோம்? கிராமத்துல போயிட்டு காட்டுல போய் முள்ளு வெட்டிக்கின்னு ஏதோ விவசாயம் பண்ணினு 1 ஏக்கர் 2 ஏக்கராவோ ஏதோ காடு பூமி வச்சுக்கின்னு ஏதோ நாங்கள் பண்ணினு ஆடு மாடு வச்சுன்னு இன்னைக்கு அப்படி ஏதோ நம்ம அப்பி தப்பி நம்ம குடும்பத்தை எதனா ஒரு புள்ள படிச்சிச்சுன்னா அது ஏதோ டாக்டர் இன்ஜினியர் அரசாங்க வேலைக்கு போச்சு நம்ம இல்லையா? அவன் பாட்டாளி மக்கள் கட்சியில் போயிட்டு என்ன பண்ணுறான்? தெரு ஓரம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கம்பத்து மேலே பங்கடை ஓரம் 10 பேர் பணின்னு போட்டு உக்காந்துக்கணும்னு எங்கள் டாக்டர் ஐயா எங்கள் சின்ன ஐயான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வாட்ஸ்அப்பில் பேசினேங்கிறான். இன்னைக்கு இப்படி
வன்னியர் சமுதாயத்தில் நம் இளைய சமுதாயத்தை தவறான பாதையிலே, அவர்கள் பிழைக்க வேண்டும், அவர் குடும்பம் பிழைக்க வேண்டும், அவர்கள் 1000 கோடி பணத்திற்கு அதிபதியாக வர வேண்டும் என்று நம் வன்னியர் சமுதாயத்தினுடைய இளைய தலைமுறையினரை இன்றைக்கு தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறார் டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும். எனவே இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் பேச வருகிற செய்தி என்னவென்று கேட்டால் இதுதான். இந்த அறிவிக்கிற இந்த ஆர்ப்பாட்டை நான் அப்ப நாலு நாளா ஒரு சீன் கட்டார டிராமா பண்ணிருக்கிற டாக்டர் ராமதாஸ், ஆர்ப்பாட்டம் தயாராக இருங்கள் வன்னிய சிங்கங்களே, பாட்டாளி சொந்தங்களே என்று. அதை யாரும் நம்பி தயவு செஞ்சு போவாதீங்க. இது வந்து ஏன் 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால பண்றது, 10 வருஷத்துக்கு முன்னால பண்றது, அப்பெல்லாம் உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம், இப்போ தான் இடஒதுக்கீடு உங்களுக்கு வேணுமா, இப்போதான் உங்களுக்கு 20% இடம் கொடுக்க உங்களுக்கு வேணும் இப்போ. இப்போ அதாவது தேர்தலுக்கு என்ன ஒரு 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 கட்டத்தில் தேர்தல் வந்துட்ட மாதிரியே கணக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் ஆர் உயிரண்ணன் இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. அதிமுக 5 மாசத்துக்கு முன்னாலே கொரோனா ஆய்வு கூட்டம்ன்ற பேர்ல அவங்களும் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீ வந்து இது வரைக்கும் நீ வந்து உன் கட்சிக்காரனை கூப்பிட்டு தேர்தல் வேலையை பாடுறா, நம்ம 25 கூட்டி 30 கூட்டம் நீ வாங்க போ சீட்டு வாங்க போறோம், எல்லாம் போய் கட்சி வேலை பாருங்க, கட்சி வளர வேலை பாருங்க, போய் கிராம மக்களை சந்திங்கன்னு சொல்றதை விட்டு ரோட்டுக்கு வாட ஆர்ப்பாட்டத்தை விட பஸ்ஸை கொளுத்துறா, நீ வந்து மத்த வெட்டி போடுறா, ஊர் பந்து பண்ணு, யாருமே வந்து ரோட்டில் நடமாடக்கூடாது, மிகப்பெரிய போராட்டம் வெட்டடினு சொல்லி நீ வாழ்றதுக்கு நீ நல்லா சில்லுன்னு ஐஸ் மோர் குடிக்கிறதுக்கும், நீ நல்லா சாப்பாடு சாப்பிட்றதுக்கும், உன் குடும்பம் சொகுசாக வெளிநாட்டில் வாழ்கிறதுக்கும், இன்னும் நீ காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம் வன்னியர் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் மாணவர்கள் வன்னியர் சமுதாயத்தினுடைய அன்பு பாட்டாளி சொந்தங்கள்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி அவங்கள தெருவில் விட்டு அவங்கள நாலு ரோட்டில் விட்டு அவன் பொண்டாட்டி காலையில் அடமானம் வச்சு அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவன் கோர்ட்டுக்கு போய் பயில ஜாமீன வாங்கிட்டு இருக்கணும், நீ இதை வச்சு சீட்டை வாங்கிக்கணும், நீ கோடிகளில் பணம் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு போலித்தனமான ஆர்ப்பாட்டத்தை இடஒதுக்கீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்திருப்பது டாக்டர் ராமதாஸ். இது போலித்தனமானது, இது போலித்தனமானது. எனவே வன்னியர் சமுதாயத்தின் இளைஞர்களை நம் அன்பு சொந்தங்களே, டாக்டர் ராமதாசுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொன்னால் நம்பி அவர் பின்னாலே செல்லாதீர்கள். வன்னியர் சமுதாயத்தை பாதுகாக்கிற தலைவர் என்றென்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இன்று எதிர்க்கட்சி தலைவர், நாளை ஆளுங்கட்சி தலைவர், நாளைய தமிழக முதல்வர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் பின்னால் அணிவகுத்து வாருங்கள். நன்றி, வணக்கம், குடி.